ஒரே சம்பவம் தான் ஒரு நாட்டை ஆளும் உரிமை யாருக்கு அப்படிங்கிறது அதுல வடக்க ஒரு முடிவு எடுக்கிறான் கிருஷ்ண பகவத்கீதையினுடைய ஆசானாகிய கிருஷ்ணன் ஒரு முடிவு எடுக்கிறான் தம்பி மகனுக்கு தான் ஏன்னா தர்மம் அவன் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான் இங்க இந்த உத்தம சோழன் அப்படிங்கிறவனுக்கு ஆள தெரியாது அவனுக்கு ஆளுமை இல்லை என்றாலும் கூட நான் கூட இருந்து அந்த ஆட்சியை சரி செய்ய முடியும் நான் துணையாக இருந்து அதை ஒழுங்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் அந்த உரிமையை உத்தம சோழனுக்கு கொடுத்து உத்தம சோழன் செத்து போனதுக்கு பிறகு தான் ராஜரா ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வர்றான் அப்போ ஒரே காரியம் இந்த பக்கம் ஒரு மாதிரியாக பார்க்கப்படுகிறது அந்த பக்கம் ஒரு மாதிரியாக பார்க்கப்படுகிறது இதை எப்படி நீங்கள் முடிவு செய்வீர்கள் அப்படின்னா இதற்கு அறிவு கொண்டு சிந்தித்து நம்முடைய மரபுகள் வழியில் விட்டு கொடுக்குறதா இல்லை தட்டி பறிக்கிறதா என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் இவற்றிலே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் ஆகையினால்